உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழக கர்நாடக எல்லை பகுதியில் இருக்கிற கர்நாடக மாநிலத்துக்கு சொந்தமான மேகதாது அப்படிங்கிற இடத்துல காவிரி நதியோட குறுக்கே அணை கட்டுறதுக்கு கர்நாடக அரசு திட்டமிட்டிருக்கு. இந்த நிலையில மேகதாது அணை கட்ட தமிழக அரசு ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படின்னு கர்நாடக முதல்வர் எடியூரப்பா நேற்று தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியிருந்தாரு. அதுல மேகதாது அணை கட்டுவது தமிழகத்தை பாதிக்காது அப்படின்னும், இதனால தமிழகம் கர்நாடகா என இரு மாநிலங்களுமே பயன்பெறும் அப்படின்னும் தெரிவிச்சிருந்தாரு. மேலும் மேகதாது அணை குறித்து இரு மாநிலங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு எடியூரப்பா அழைப்பு விடுத்திருந்தாரு. இந்த நிலையில இந்த அழைப்புக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கொடுத்திருக்கிற பதிலானது தமிழக மக்களை நெகிழ வச்சிருக்கு. அப்படி நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் என்ன பதில் தெரிவிச்சாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்வர் மு க ஸ்டாலின் இது குறித்து எழுதியிருக்கிற கடிதத்துல, உங்கள் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்ட வாழ்த்து செய்தி மற்றும் நல்வாழ்த்துக்களுக்கு நன்றி. மாநிலங்களுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் உங்கள் நோக்கத்தையும் நான் பாராட்டுகிறேன். மேகதாது சமநிலை நீர்த்தேக்க பிரச்சனையில் 67.16 TMC தண்ணீரை சேமிக்கும் நோக்கம் கொண்டதாக இத்திட்டம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இரண்டு நீர்மின் திட்டங்களை இதன் மூலம் ஒப்பிடுவது சரியாக இருக்காது என்றும், இந்த இரண்டு நீர்மின் திட்டங்களிலும் நீர் பயன்பாடு இல்லை என்பதை ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். கூடுதல் பயன்பாடு எதுவும் இதில் இல்லை. இரண்டு திட்டங்களும் தமிழகத்தில் நீர்ப்பாசனம் அல்லது குடிநீர் பயன்பாட்டிற்கான நீர் கிடைப்பதை கடுமையாக பாதிக்கும் திட்டமாகவே உள்ளது. எனவே இத்தகைய வேறுபட்ட திட்டங்களை ஒப்பிடுவது பொருத்தமானதல்ல என்பதை மீண்டும் தெளிவாக வலியுறுத்த விரும்புகிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. பெங்களூர் பெருநகரத்தின் குடிநீர் பயன்பாட்டிற்காக ஆற்றிலிருந்து தண்ணீர் இழுக்கப்படுவதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ள நிலையில், மேகதாதுவில் இதுபோன்ற ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தை நிர்மாணிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. மேலும் பெங்களூரு நகர பகுதியின் தேவையை பூர்த்தி செய்ய ஏற்கனவே போதுமான உள்கட்டமைப்பு வசதிகள் இருக்கும்போது 4.75 TMC குடிநீர் தேவைக்காக 67.16 TMC சேமிப்பு திறன் கொண்ட ஒரு நீர்த்தேக்கத்தின் தேவை என, இது கட்டாயம் தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைப்பதை கடுமையாக பாதிக்கும். இதனால் எங்கள் தமிழக மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். இதற்கு நான் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு அழுத்தமா தெரிவிச்சிருக்காரு. இதனை நீங்கள் பரிசீலிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேகதாது திட்டத்தை தொடர வேண்டாம் என்று வலியுறுத்துகிறேன். எனது நல்வாழ்த்துக்களை கர்நாடக மாநில மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். மேலும் இரு மாநிலங்களுக்கிடையிலும் நல்ல ஒத்துழைப்பும் உறவும் மேலோங்கும் என்று ஆவலுடன் நம்புகிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. முதல்வர் மு க ஸ்டாலினோட இந்த அதிரடி பதில் தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய பாராட்டுகளை பெற்றுட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த செய்தியை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.